அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. My lord, it's an impertinent, irrelevant, irritating and unwarranted question. காச்சி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ராஜன் சுந்தரம் கம்பெனி அக்கவுண்ட்ல மதுரை பேங்க்ல மட்டும் 86 லட்சம் ரூபாய் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு. I have the photostat copy of the ledger folio, my lord. My lord, in the document submit பண்ணது நான் ஆட்சேபிக்கிறேன். ஏன்னா, it's against the fundamental human rights. Let me have a look. ராஜன் சுந்தரம் ஒரு சால்வன் கம்பெனிங்கிறத தவிர இந்த டாக்குமெண்ட் வேற எதுக்கும் பயன்படுத்துறத நான் அனுமதிக்க போறது இல்ல. மிஸ் கவுன்சில், யூ மே ப்ரொசீட். இந்த கேஸ் எடுத்து நடத்துற வக்கீல் எவ்வளவு தொகை வேணும்னாலும் அவங்க இஷ்டப்படி ஃபில் அப் பண்ணிக்கிற மாதிரி பேர் கூட போடாம செக் நம்பர் AB33474 ங்கற பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கீங்க. இந்த கேஸ எப்படியும் ஜெயிக்கணும், மாணிக்கத்தை விடுவிக்கணும்ங்கற தீவிரம். இது ஒரு மருமகன் கிட்ட காட்டுற சாதாரண அக்கறையா தெரியல. அவ மாட்டிக்கிட்டா கொலை செய்ய தூண்ட நீங்களும் மாட்டிக்குவீங்களோங்கிற பயம் தான் தெரியுது. என்ன சொல்றீங்க? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அது உங்க சாய்ஸ். That's all, my lord. My lord, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறதாக நினைச்சுக்கிட்டு இந்த புதுமுக வக்கீல் மிஸ்டர் மோகன் சுந்தரம் எனக்கு பிளாங்க் செக் கொடுத்ததாக சொன்னார். அது பிளாங்க் செக் இல்ல, தமிழக முதல்வரின் சத்துணவு திட்டத்துக்காக மிஸ்டர் மோகன் சுந்தரம் கொடுத்த 10,000 ரூபாய் டொனேஷன். பிளீஸ் சீ திஸ் செக் நம்பர் மை லார்ட். மை லார்ட், இப்படி எத்தனையோ நல்ல காரியங்களுக்காக வாரி வழங்குற கொடை வள்ளல் மிஸ்டர் மோகன் சுந்தரம். இவருடைய பெருந்தன்மையை கருதி இந்த வழக்குல நான் பணம் வாங்காமையே வாதாடுறேன். அதை கொச்சப்படுத்துறார் அபிமானத்துக்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். தட்ஸ் ஆல் மை லார்ட். மிஸ்டர் மோகன சுந்தரம், எக்ஸிபிட் நம்பர் 1 இந்த துப்பாக்கி உங்களோட தானே? ஆமா, என்னுடைய. மை லார்ட், அந்த ரிவால்வர் 3 மாசத்துக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சு. அத பத்தி HY போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்டர் மோகன் சுந்தரம் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கார். அதோட ஜெராக்ஸ் காப்பி கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். எக்ஸிபிட் நம்பர் 26. அதனால தான் சொல்றேன் மை லார்ட், மிஸ்டர் மோகன சுந்தரம் 3 மாசத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டு தன் துப்பாக்கி காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா அதே துப்பாக்கிய மாணிக்கத்துக்கிட்ட கொடுத்து சரண் ராஜா கொலை பண்ண சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, துப்பாக்கியை பிணத்துக்கு பக்கத்திலேயே போட்டு வர சொல்லிருக்காரு. சந்தேகத்தை திசை திருப்ப மிலாட், ஒரு பெரிய வக்கீல் மூல அதுக்கு துணை போயிருக்குன்னு நம்ப வேண்டியிருக்கு. Accusing me is inadmissible. I may take it to the bar council if you permit me, Milord. No, 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 no. No personal references. Sorry, Milord. Go ahead, Miss Counsel. என்னோட கடைசி சாட்சியா வீராசாமியை விசாரிக்க விரும்புறேன். No! No surprise witness to be allowed. வீராசாமி ஒரு முக்கியமான சாட்சி. கொலை நடந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வாட்ச்மேன் ஆர் கோச்மேன் இம்மெட்டீரியல். ஏன் இது வரைக்கும் கோர்ட்டு கூட்டிட்டு வரல? அவரை கடத்திக்கிட்டு போகவோ கத்தி காட்டி மிரட்டவோ செய்வாங்கன்னுதான் கடைசி நேரத்துல ப்ரொடியூஸ் பண்றேன். இப்படிப்பட்ட பொறுப்பு இல்லாத சாட்சிகளை கோர்ட் அனுமதிக்க கூடாது. That is suppression of truth and question of integrity of my witness. That's what I wish to say. The witness has got no integrity. His statement is important, not his status. Counsels, no clashes. சாட்சி என்னதான் சொல்றார் பாப்புமே? No, I don't want to listen. But I do want. வீராசாமி, வீராசாமி, வீராசாமி. நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல. நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைங்க. நீங்க தான் வாட்ச்மேன் வீராசாமியா? ஆமாங்க. கொலை நடந்த அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நடந்தது? அன்னைக்கு ராத்திரிய நான் உத்தரம்பட்டியில இருந்து வந்து சேர்ந்துட்டேனுங்க. வந்த உடனே போய் கெஸ்ட் ஹவுஸுக்கு போனேனுங்க. அங்க போனா லைட் எல்லாம் அணைஞ்சு கிடந்தது. என்னடான்னு நேரா உள்ள போனேன். அப்ப நம்ம மாணிக்கம் தம்பி முதலாளி மோகன சுந்தரத்தோட போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன பேசிட்டாங்க? மாமா, நீங்க சொன்னபடியே நான் சரண்ராஜ தீர்த்து கட்டி விட்டேன்னு சொன்னாருங்க. எனக்கு பக்குன்னு இருந்துச்சுங்க. அப்படியே உடையாந்துட்டாங்க. சாமி, ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி வைக்க சொன்னேனே. வாங்கியாச்சுமா? அக்கா, அக்கா, நீங்களா? வாங்க உட்காருங்க.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு வழக்கு சொல்றீங்க அக்கா? வழக்கு கூட இன்னும் முடியலையே. நான்சி, வருஷம் பல ஆச்சு நான் இந்த வக்கீல் தொழில் ஆரம்பிச்சேன். ஜட்ஜோட பார்வை வச்சே ஜட்மெண்ட் என்னன்னு நான் சொல்லிடுவேன். நிச்சயம் நீதான் ஜெயிக்க போற. நான் ஜெயிக்கிறதா? என்னோட வெற்றி தோல்வி எல்லாமே உங்களை சேர்ந்தது. நீங்க போட்ட பிச்சை. அப்படி பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாத. குடத்துல இருந்த விளக்கு நீ, அதை எடுத்து நான் கூடத்துல வச்சேன். தட்ஸ் ஆல் அக்கா. நான் உங்களை கோர்ட்ல, டோன்ட் பி சில்லி நான்சி, கோர்ட்ல மடக்கி மடக்கி நீ கேள்வி கேட்டப்போ நான் எப்படி பூரிச்சு போயிட்டேன் தெரியுமா? ரியலி ஃபேண்டாஸ்டிக். உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட வேதனை தான் எனக்கு அந்த வேகத்தை கொடுத்தது. அக்கா, உங்களை தோக்கடிக்கணும்னு நீ என்ன தோக்கடிச்சிட்டேன்னு நான் நினைக்கவே இல்லை. துரியோதனன் பக்கம் இருந்தா கிருஷ்ணன் கூட குருஷேத்திரத்துல தோத்துதான் போயிருப்பான். இந்த வழக்கில் சரண்ராஜை கொலை செய்யும் நோக்கத்தோடு திட்டமிட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது மாணிக்கம் தான் என்று சந்தேகத்துக்கிடமில்லாமல் பிராசிக்யூஷன் தரப்பில் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் குற்றவாளி மாணிக்கத்திற்கு இபிகோ 302 பிரிவின்படி ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். கொலை செய்ய தூண்டியதோடு தன் துப்பாக்கியையும் கொடுத்து உதவிய மோகன சுந்தரத்திற்கு 10 கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். வழக்கை திறமையாக நடத்தி குற்றத்தை தெளிவாக சாட்சிகளை கொண்டு நிரூபித்த அரசு தரப்பு இளம் வக்கீல் மிஸ் நான்சி நாராயணசாமியை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. மிலார்ட், ஜஸ்ட் அ மோமெண்ட் பிளீஸ். சந்தர்ப்பங்களையும் சாட்சிகளையும் ஒரு புத்திசாலி வக்கீல் சாதகமாக ஜோடித்து விட்டால் எந்த நிரபராதியையும் குற்றவாளியாக்கலாம். எந்த ஒரு கொலைகாரனையும் கொள்ளைக்காரனையும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க வைத்து சமூக அந்தஸ்தோடும் சகல வசதிகளோடும் சந்தோஷமாக வாழ வைக்கவும் சட்டம் இடம் கொடுக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணம் இந்த தீர்ப்பு. Miss Public Prosecutor, this amounts to contempt of court. I know, my lord. I'm condemning not only this court, but the entire judicial system of a country. இந்த கேஸ்ல கொலை குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ள இந்த மாணிக்கம் உண்மையிலேயே நிரபராதி. ஆனா இதே மாணிக்கம் செஞ்ச ஒரு கொலைக்கு சந்தர்ப்ப சாட்சிகள் இல்லாததால இதே கோர்ட்ல விடுதலை செய்யப்பட்டிருக்கார். இப்ப அதே மாணிக்கம் செய்யாத ஒரு கொலைக்காக இங்க தண்டிக்கப்பட்டிருக்கார். என்ன சொல்றீங்க மிஸ் நான்சி நாராயணசாமி? உண்மைதான் சொல்றேன் லார்ட். மாணிக்கமும் சரண்ராஜும் கெஸ்ட் ஹவுஸ்ல சண்டை போட்டுக்கிட்டது உண்மைதான். ஆனா மாணிக்கம் தான் அவனை கொன்னதா நான் வாதாடினது போய். மாணிக்கம் அரவிந்த் ரெட்டியோட நர்சிங் ஹோம்க்கு போனது உண்மைதான். ஆனா அவன் முதுகில உள்ள தழும்பு போலீஸ் அடிச்சதால ஏற்பட்டது அல்லன்னு நான் வாதாடினது போய். மோகன் சுந்தரத்தோட துப்பாக்கி காணாம போயிட்டதா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மைதான். வேணும்னு எப்படி செஞ்சு துப்பாக்கிய மாணிக்கத்துக்கிட்ட கொடுத்து சரண்ராஜ கொலை செய்ய வச்சதா நான் வாதாடினது போய். வீராசாமி ஊருக்கு போய் சம்பவ தணிக்கை ராத்திரி திரும்பலங்கிறது உண்மைதான். ஆனா அதே ராத்திரி அவர் திரும்பி வந்தப்போ மாணிக்க மோகன் சுந்தரத்தோட போன்ல பேசுறத கேட்டதா நான் வாதாடினது போய். இப்படி வாதத்தால வளச்சொடிச்சு சட்டத்தை கேலி கூத்தாக்கன என்ன மெலாட்? நீங்க கூட மனம் திறந்து பாராட்டிருக்கீங்க. நினைச்சாலும் சிரிப்பு வருது. அப்படின்னா மிஸ் நான்சி, இந்த கொலையை மாணிக்கம் செய்யலன்னு சொல்றீங்களா? எஸ் மிலார்ட். இப்ப நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சரண்ராஜ நான் தான் கொன்னேன். நானே தான். நான் நம்ப மாட்டேன். சரண்ராஜ நான் ரொம்ப நாளா பின்தொடர்ந்துகிட்டு இருந்தேன்.
அன்னைக்கு அவன் இருக்கிறது தெரிஞ்சு கெஸ்ட் ஹவுஸ்க்கு நான் போனேன். மாணிக்கமும் சரண் ராஜும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வேணும்னே நான் தான் மேஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன். உனக்கு முகூர்த்தம் குறிக்கத்தா நான் வந்திருக்கேன். நீ இன்னும் எத்தனை தடவை மூச்சு விட போறங்கிறது என் கையில தான் இருக்கு. புலி குகைக்கு வந்திருக்கிற பூனை குட்டி நீ புரியாம வந்திருக்க, இப்ப புரிய வைக்கிறேன். அதான் சொன்னேன் என் கையில இருக்குன்னு, நீ வச்சிருந்த துப்பாக்கிதான். ஐயோ கால பட்டுடுச்சா? கிண்டலா பண்ற என்ன வெறிநாயா கிட்ட? உன்னை என்ன பண்றன்னு பாரு. இன்னைக்கு கார்த்திகை தீபம், சூர சம்மாரம் செஞ்ச முருகனோட பிறந்த நாள். வெளியில வெடிக்கிற பட்டாசு சத்தத்துல இங்க வெடிக்கிற துப்பாக்கி சத்தம் கூட கேட்காத. நீ தவிக்கிறத பார்த்தா எனக்கே தாகமா இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்கு? ஓ, ஆப்பிள் தான் இருக்கா? சரி இருக்கட்டும். கல்யாண பந்தல்ல அக்னி சாட்சியா மாப்பிள்ளைய சுட்டு கொன்னியே, அவர் துடிதுடிச்சு சாகிறத பார்த்து ரசிச்சியே, இப்ப நான் ரசிக்கிறேன். ஆமாடா, நான் பொட்ட நாய்தான். அதான் உன்னை கடிச்சு கொதறிட்டு இருக்கேனே. அந்த படுகொலைக்கு உன்னை சட்டப்படி உள்ள தள்ளணும் தான் நினைச்சேன். ஆனா தாலி ஏறதுக்கு முன்னாலேயே காதலனை இழக்க போறியான்னு அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சவால் விட்டியே, அதுக்கப்புறமும் உன்னை விட்டு வைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது பாரு. என்ன சொன்ன அன்னைக்கு? சட்டம் கோர்ட் எல்லாம் எனக்கு சட்ட பேண்ட் மாதிரி, அப்படித்தானே? இப்பவும் சாவு எனக்கு சக்கர பொங்கல் மாதிரி. ஏண்டா பஞ்சமா பாதகம் அத்தனையும் செஞ்சுட்டு நெஞ்ச நிமிர்த்தி நீ இந்த நாட்டுல நடமாட சட்டம் உன்னை அனுமதிக்குதுன்னா அந்த சட்டத்தை படிச்ச என்ன எந்த கோர்ட்டும் எதுவுமே பண்ண முடியாம பாத்துக்க. எனக்கு தெரியும், It's a challenge. Yes, my lord. It was a challenge. நியாயமான வழக்குகளை மட்டுமே எடுத்து வாதாடி வந்த மிஸ் ராதா ரங்கநாதன் இன்னைக்கு ஒரு நோட்டோரியஸ் கிரிமினல் லாயரா மாறிருக்காங்கன்னா அதுக்கு யார் காரணம்? அந்த பாவிச்சாரன் ராஜா. சட்டத்தினால தண்டிக்க முடியாத அவனை அவன் அறையில இருந்த மோகன் சுந்தரத்தோட துப்பாக்கியால நான் தான் சுட்டேன். பாவத்தின் சம்பளம் மரணம்னு கிறிஸ்துவ மதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் ஜனனம்னு இந்து மதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் தண்டனைன்னு இந்த நீதிமன்றம் சொல்லுது. எதுவா இருந்தாலும் ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன். மை லார்ட், சரண்ராஜ் கொலை செய்ததற்காக மாணிக்கமும் கொலை தூண்டதுக்காக மோகன் சுந்தரமும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கிய பின் அதே சரண்ராஜ் கொன்றதாக இன்னொருத்தர கைது செய்ய இந்தியன் பீனல் கோட்ல எந்த செக்ஷனும் இல்ல. பொய் சாட்சி சொல்ல முன் வருபவர்களையும் அந்த சாட்சிகளை வச்சு பொய் வழக்குகள் நடத்தும் வக்கீல்களையும் அந்த வக்கீல்களை வச்சு வழக்குகள் நடத்தி சட்டத்திலிருந்து தப்பி வாழும் சமூக விரோதிகளையும் குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க
சட்ட திருத்தங்கள் செய்தாலே ஒழிய This judiciary cannot win the confidence of the common man. மக்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை நம்ப மாட்டார்கள் மதிக்க மாட்டார்கள் இந்த வழக்கில் சரண்ராஜை கொலை செய்தது தான் தான் என அரசு தரப்பு வக்கீலை முன்வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் தந்திருப்பதால் இந்த வழக்கில் இந்த கோர்ட்டால் ஏற்கனவே அளிக்கப்பட்ட தீர்ப்பை மேல் கோர்ட் மறுவிசாரணை செய்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க கோரி சிபாரிசு செய்கிறேன்